So, good evening students. Today we will see the current affairs of 19th October 2018. So, today there is no newspapers available. So, I have picked some news from PIB as well as GK Today website. So, we will go for that. First news, National Disaster Management Order meeting. டெல்லியில் நடந்தது 18ஆம் தேதி. அந்த மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் அந்த மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தே டிசைடட் டு டேக் சம் ரிவ்யூ ஸ்டெப். நேஷனல் டிசாஸ்டர் நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கில். ஃபார் யூ பீப்புள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட ஹெட் யார், ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர், தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ வில் கெட் அ PDF ஆன் யூடியூப் லிங்க்ல கிடைக்கும் உங்களுக்கு. இந்த PDF you can download that and you can study from that. Chala news is all cover agudu, maximum news is are covered, seriya. Adle ungalku this NDMA, National Disaster Management Authority, will come under Ministry of Home Affairs. It is a statutory body. Statutory body means it made by a law. It is an apex statutory body is there. Then it was created by Disaster Management Act 2005. எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட டைம் வந்து 2009ல. இதோட எக்ஸ் அபிஷியல் சேர்மன், 9 போர்ட் மெம்பர்ஸ் ஆர் தேர். அதில் பிரைம் மினிஸ்டர் வில் பி ஆக்ட் அஸ் அண்ட் எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் திஸ் கமிட்டி. இதன் பர்பஸ் என்ன அப்படின்னா, டிசாஸ்டர் வராமல் ப்ரிவென்ஷன் பண்ணுறது. டிசாஸ்டர் வராமல் இல்லை, டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா மக்கள் பாதிக்காமல் எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறது, டிசாஸ்டர் ரிஸ்க் ஏரியாலெல்லாம் எப்படியான சேஃப்கார்ட் சிஸ்டம்ஸ் கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ ஹவு டு தே வில் கைட் தோஸ் கவர்மெண்ட்ஸ் எப்படி எப்படி டிசாஸ்டர் மேனேஜ் பண்ணணும். இப்போ சைக்ளோன் ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு ஃப்ளட் ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் தென் சுனாமி ப்ராப்ளம் இஸ் தேர், அப்புறம் எர்த்குவேக் ப்ராப்ளம் இஸ் தேர், அப்புறம் ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் இஸ் ஆல்சோ தேர். இதெல்லாம் ஹியூஜ் த்ரெட்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய, அவேர்னஸ் மட்டும் இல்லை, போத் சென்ட்ரல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய லே அவுட் பண்ணுவாங்க. தே வில் ப்ரொவைட் ஆல் லே அவுட் ஹவு டு இதாக இருக்கு, லே டவுன் கைட்லைன்ஸ் டு பி ஃபாலோட் பை தி டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி அண்ட் லே டவுன் கைட்லைன்ஸ் டு தி ஃபாலோட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு. அப்புறம் ஃபண்டிங் பண்ணுறது, ப்ரொபோஷனாக பிரித்து கொடுக்கறது. ஸோ எவ்ரி ஸ்டேட்டுக்கும் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இப்படி பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம டிசாஸ்டர் வரும்போது, இப்போ டிட்லி புயல் அஃபெக்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒடிசா பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு, உயிரிழப்பு கம்மி தான், ஆனால் மோர் தேன் 2000 crore லாஸ் இஸ் தேர். அப்புறம் கேரளா இஸ் அஃபெக்டட், மோர் தேன் 1 lakh crore இஸ் அஃபெக்டட். ஸோ இதெல்லாம் அந்த அந்த ஏரியாவிலலாம் இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு ரிசைலன்ஸ், ஸோ அதுக்கான ரெக்கமெண்டேஷனை தே வில் ப்ரொவைட். ஸோ தீஸ் ஆர் அபவுட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். த நெக்ஸ்ட் இஸ் ASEM, ஏசியா யூரோப் மீட்டிங் சமிட். ஸோ இதில் உங்களோட வைஸ் பிரசிடன்ட் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிரசல்ஸில் நடக்கு 12th மீட்டிங். த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் ஏசியா யூரோப் மீட்டிங் சமிட், இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஏசியா ஒரு கான்டினென்ட், யூரோப் ஒரு கான்டினென்ட், இதில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகளுக்கும் பொலிட்டிக்கல் லெவலில், எக்கனாமிக் லெவலில், கல்ச்சர் லெவலில் கோஆப்ரேஷன் உருவாக்குறது தான் இதோட மெயின் மீட்டிங். இதில் மொத்தம் 53 members ஆர் தேர். 51 members இந்தியா ப்ளஸ் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ தே வில் பார்ட்டிசிபேட் இன் தட். அப்புறம் இனி 2 members, 52 and 53 members வந்து யூரோப்பியன் யூனியன், அப்புறம் ஏஷியா. யூரோப்பியன் யூனியன் ஃப்ரம் யூரோப் அண்ட் தென் ஏஷியன் ஃப்ரம் அவர் சைட், ஏஷியன் லைக் ஏஷியா பசிபிக் ஏரியாவில் உள்ள கண்ட்ரிஸ். ஸோ தே வில் பார்ட்டிசிபேட். இந்த மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல், எக்கனாமிக், கல்ச்சுரல் அண்ட் லைக் கோஆப்ரேஷன் உருவாக்குறது. கிரியேட் இந்த இயர் 1996 பேங்காக் தாய்லாண்டில் உருவாக்கப்பட்டுச்சு. தாய்லாண்டில் நடந்த ஒரு மீட்டிங்கில் இது டிசைட் பண்ணப்பட்டுச்சு டு கிரியேட் திஸ். அப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 62, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி, மற்றவங்களுக்கு இது வேணாம், மற்றவங்களுக்கு இது போதும். 62% வேர்ல்டு பாப்புலேஷன், இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து, ஏஷியாவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து, மொத்தம் இந்த இவ்வளோ கண்ட்ரிஸ், ஏஷியா ஏஷியான்னு இல்லை, ஏஷியாவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும்
யூரோப்பியன் யூனியன் இல்லாத கண்ட்ரிஸும் அதில் இருக்குது. ஸோ 53 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் திஸ். இந்த மொத்த பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு லெவலில் 62% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் தேர். 100% பாப்புலேஷனை 62% இவங்க கவர் பண்ணுறாங்க இந்த ரெண்டு குரூப்பும். அப்புறம் 52.2% ஆஃப் ஜிடிபி, குளோபல் ஜிடிபியை கவர் பண்ணுறாங்க ட்ரேட். தென் வேர்ல்ட் ட்ரேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா 60%. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஹேப்பனிங். இட்ஸ் அ குட் குரூப் அப்படின்னு சொல்லலாம். மோர் தேன் 60% கிராஸ் பண்ணுது. ஸோ இதில் கல்ச்சர் ரிலேட்டட் இல்லை எக்கனாமிக் ரிலேட்டட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை பற்றி தே ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். இதில் கலந்துக்கிறது தான் அவங்களோட வைஸ் பிரசிடென்ட். எஸ்டர்டே ஈவென்ட் டு திஸ் பிளேஸ் பர்சல்ஸ் போயிருக்காரு. அங்கே போர்ச்சுகலோட பிஎம்ஐ பார்த்துருக்காரு. அப்புறம் தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் பயலாட்ரல் விசிட், பயலாட்ரல் டாக்ஸ் எல்லாம் கிடையாது. சும்மா போகும்போது தலைவரில் மீட் பண்ணக்கூடிய மீட் தான். சரியா? த நெக்ஸ்ட் நியூஸ், இட் வாஸ் நாட் ரிட்டன். ஷாஹி லிச்சி, லிச்சின்னா லிச்சி ஃப்ரூட், ஜூஸ் மேக்கிங் ப்ராடக்ட். ஜூஸுக்காக நீங்கள் பயன்படுத்துகிற லிச்சி ஃப்ரூட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரூட்டுக்கு பீகார் தான் இதோட ஒரிஜின். ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனாக தெரியும் இல்லையா? ஸோ இட் இஸ் கிரியேட்டிவ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மாதிரி, ஐபிஆர். லைக் ஒரிஜின், ஒரு யூனிக் ஐடென்டிட்டி உள்ள ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கலாம், தனிநபர் இல்லை ஒரு ஒரு கிராமம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். ஸோ தே ஆர் ப்ரொடியூசிங் சம் ப்ராடக்ட்ஸ், தென் இட் கேன் பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஐ டேக். இது சென்னையோட ஜிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் இட் இஸ் அண்டர் ஜிஐ டேக். இட் கேன் பி ஆஸ்ட் இன் எல்லா க்வெஸ்டன்லையும் கேட்பாங்க. ரீசெண்டாக பீகாரில் எந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாஹி லிச்சி அப்படின்ற பீகாரியன் லிச்சி ஃப்ரூட்டு கொடுத்துருக்காங்க. இது எந்த இடத்துல விளையுது அப்படின்னா ஈஸ்டர்ன் சம்பாரன் ஏரியா, ஈஸ்டர்ன் சம்பாரன். யூ பீப்புள் ஆர் ஃபெமிலியர் அபவுட் சம்பாரன். அப்புறம் முசாஃபர்பூர், ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். முசாஃபர்பூர் அப்படின்ற பிளேஸில் இதோட லைக் ஒரிஜின் இருக்குன்ற அதனால ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜிஐடே கொடுக்குறனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஃபேக் ப்ராடக்ட்ஸ், இவங்களோட பேரை வச்சு வேற யாராச்சும் சேல் பண்ண முடியாது. இப்போ யூ பீப்புள் ஆர் ஹேவிங் லைக் திருநெல்வேலி அல்வாவில் இருக்கு இல்லையா, ஃபேக் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாந்தி பேக்கரின்னு பண்ணுறாங்க. ஸோ தலைப்பாக்கட்டு பிரியாணி, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ இதை சேஃப்கார்ட் பண்ண அவங்களோட ஒரிஜின் ப்ராடக்ட் நீங்கள் வேற இடத்துல விளையக்கூடியது வேற பேரில் விற்கலாம், இந்த பேரில் விற்கக்கூடாது. இந்த பேர் அப்படின்னா அது ஃபேமஸ் ஆஃப் த லைக் நல்ல ஃப்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. தட்ஸ் அ ரீசன் இட் வாஸ் ப்ரொவைடட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் பீகாரில் வேற என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஹியர். கட்ரானி ரைஸ், அப்புறம் ஜர்டாலு, மேங்கோ, மகாய் பான் அப்படின்னா பீட்டல் வைன், சரியா, இதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்னா மதுபானி பெயின்ஸ். ஸோ வி ஸ்டடிட் ஆன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மதுபானி பெயின்ஸ். மதுபானி பெயிண்ட் ஒரிஜின் என்னது, மித்துலின்ற பிளேஸ் இந்த லைக் பார்டர் ஆஃப் நேபாள் அண்ட் பீகார். நேற்று எதனா படித்தோம் வி ஸ்டடி ஆன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ அந்த பெயிண்டிங்க்கும் ஜிஐ டேக் இஸ் தேர். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம். தெர் இஸ் அ தர்மா கார்டியன், இது புரிஞ்சுது ஓவர். தர்மா கார்டியன் அப்படின்ற லைக் பயலாட்ரல் எக்ஸசைஸ், ஜாயிண்ட் எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் நேபாள், சாரி இந்தியா அண்ட் ஜப்பான், இண்டோ ஜப்பான். ஸோ இது நடத்துகிறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னா ஜப்பான் லைக் இந்தியாவோட மிசோராம் ஏரியாவில் நடக்க போகுது. நவம்பர் 1 to 14. ஸோ தே ஆர் கோயிங் டு கவர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆன் த நியூஸ். அப்புறம் நெக்ஸ்ட் நியூஸ், அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரெண்டு நியூஸ் மட்டும். 76th ஆசாத் ஹிந்த் ஃபவுஸோட கவர்மெண்ட் ஃபார்மேஷன், இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஃபவுண்டர். ஸோ உங்களுக்கு தெரியும் சுபாஷ் சந்திர போஸ், அவர் உருவாக்குன ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ். ஸோ போத் ஆர் சேம்.
தே அனௌன்ஸ்ட் 76 இயர்ஸ் பேக்ல அவங்க வந்து ஒரு தனி கவர்மெண்ட்டை உருவாக்கும் கவர்மெண்ட் பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30th அக்டோபர் சண்டேல நரேந்திர மோடி அதை செலிப்ரேட் பண்ண வகையில இஸ் கோயிங் டு ஹாய்ஸ் பிளாக் ஆன் ரெட் பிளாக் ரெட் ஃபோர்ட்ல பிளாக் ஹாய்ஸ் பண்ணிட்டு இஸ் கோயிங் டு கிவ் சம் ஸ்பீச் தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் சர்தார் பட்டேலோட ஸ்டாச்சு மெம்பர்ஸ் எல்லாமே மீட் தான். ஸோ 182 அடிகள் உயரமுள்ள அந்த மீட் அந்த அடியில் மீட்டர்ஸ் கொண்ட அந்த ஸ்டாட்யூவை திறந்து வைக்க போகிறாங்க. 31st அக்டோபர் தே ஆர் கோயிங் டு டெடிக்கேட் டு த ஸ்டேட் யூனிட்டி ஸ்டாட்யூட் அப்படின்னு பேர். சரியா, யூனிட்டி ஸ்டாட்யூட் அப்படின்னு பேர். த நெக்ஸ்ட் இதெல்லாம் ஷீபாய் குட் ஷீபாக்ஸ் நாட் எ சிங்கிள் மொபைல் ஃபோன் ஃபேஸஸ் டிஸ்கனெக்ட். இப்போ 50 கோடி மொபைல்ஸுக்கு வந்து த்ரெட்னிங் இருக்குது, அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ வோடஃபோன் நெட்ஒர்க்லேருந்து ஏர்டெல்லேருந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா ப்ராப்ளம், நிறைய பேர் ஆதார் கூட லிங்க் பண்ணாலும் அதெல்லாம் ஹேங் அவுட் பண்ண போகிறோம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸஸ் இருக்கு. தெர் வாஸ் அ ராங் நியூஸ் அப்படின்னு சொல்லி டெலிகாம் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எ ஜெனரல் அவேர்னஸ் நியூஸ், தட்ஸ் ஆல், நாட் இம்பார்ட்டன்ட். ஷீ பாக்ஸ் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இல்லைனா சைல்டு அண்ட் உமன் டெவலப்மெண்ட் உமன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெண்களுக்கு பாலியல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாக மீ டூவில் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் லைக் மெயில் இட் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அஃபேர்ஸுக்கு. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அதர்வைஸ் என்சி இந்த உமன் கமிஷன் இருக்குல்ல, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். நேஷனல் கமிஷன் ஆஃப் உமனுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உடனே நீங்கள் ஸ்பீடி ஜுடிஷியல் ரெட்ரஸல் மெக்கானிசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு. ப்ளஸ் ஷீ பாக்ஸ் இஸ் தேர், இஃப் யூ கோயிங் ஃபார், இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா யூ கேன் கோ டு தி வெப்சைட், வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஷீ பாக்ஸ்னு பேர், டு ப்ரொடெக்ட் யூ பீப்புள் கேர்ள் சைல்டு அண்ட் கேர்ள், சரியா, பெண்களை பாதுகாக்கிறதுக்காக யூ கேன் போஸ்ட் தேர் without any deprivation they will do all these matters. ungala illa avlo enquiry panna matanga, they won't disturb you people, they will take action regarding to this. apram last friday we covered some news, adula na oru vishayam mattu sollala, that's why I wrote this. global hunger index vandu report edukranga, 2018 report vandu release pannapattirukku. உங்களுக்கு ரிப்போர்ட் இண்டிகேட்டர்ஸ் என்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல வி மேட் சம் ராங். ஐஎஃப்பிஆர் இந்தியா லைக் இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் அனாலிசிஸ் விங் இல்லைனா யூஎஸோட டிபார்ட்மெண்ட் வந்து முன்னாடி இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க எடுக்கலை, நான் போன ஃப்ரைடே நியூஸில் கவர் பண்ணும்போது நான் இதையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன், தட்ஸ் அ ரீசன். ஸோ ஐ ஹாவ் டு இன்டிமேட் யூ பீப்புள், ஸோ இந்த வருஷம் அவங்க வந்து அதுலேருந்து விலகினதாக சொல்லப்படுது. சம்டைம்ஸ் தே வில் கம், மேபி நெக்ஸ்ட் இயர் அவங்க அந்த ரிப்போர்ட்டை எடுக்கலாம். இந்த வருஷம் எடுத்தது யார் அப்படின்னா, வெல்த் ஹங்கர் ஹை லைஃப் அப்புறம் கன்சர்ன்ட் வேர்ல்டு வைட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அதை எடுத்திருக்காங்க. தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். 2018 ரிப்போர்ட், இதுக்கு முன்னாடியான ரிப்போர்ட்லாம் இவங்க கவர் பண்ணுறாங்க, சரியா. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன், அப்புறம் என்ன இண்டிகேட்டர்ஸ் படி எடுக்கிறாங்கன்னா, அண்டர் நியூரிஷ்மெண்ட் நரிஷ்மெண்ட் ஊட்டச்சத்து இல்லாத அளவை மெஷர் பண்ணுறாங்க, ஸ்டண்டிங் அண்ட் மொர்டாலிட்டி ரேட் அப்புறம் வேஸ்டிங். உங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூ பீப்புள் ஆர் குட் இன் திஸ் த்ரீ, சாரி திஸ் த்ரீ, சைல்டு மொர்டாலிட்டி ரேட்டில் யூ ஆர் இன் த புவர் கண்டிஷன், தட் இஸ் ஆல்சோ யூ ஹாவ் டு நோட் இட், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு நோட் இட், இதில் யூ ஆர் இன் பேட் டிக்ளைனிங் ஸ்டேட், இதில் எல்லாம் நீங்கள் இன் குட் கண்டிஷன். ஸோ ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த எத்தனை ரேங்கில் இருக்கிறீங்கம்மா, 103 அண்டர் 119 கண்ட்ரீஸில், 100ல் இருந்தீங்க போன வாட்டி, ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால யூபிஎஸ்சி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இல்லை, ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது ரிலேட்டடான நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் பற்றியும் கேட்கலாம், ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட், ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கவர்ட் அண்டர் டுடேஸ் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல், டுடே இஸ் நோ கொஸ்டின் ஐ திங்க் ஸோ. ஸோ வில் கன்க்ளூட் ஹியர். ஸோ வைல் ஃப்ரம் யூடியூப் சேனல் யூ கேன் கெட் திஸ் பிடிஎஃப் லிங்க், சரியா, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். Thank you.